வணக்கம். வெல்கம் டு ஆஸ்கே எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் 12 வகுப்பு கணினி அறிவியல் பாடத்தில் உள்ள பாடம் 1 முதல் பாடம் 10 வரையிலான ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கான விடைகளை வந்து ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ முதல் பாடத்துக்கான கேள்விகள் பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் குறிமுறையின் சிறிய பகுதியே துணை நிரல்கள். பின்வரும் எந்த அளவு ஒரு பெரிய குறிமுறை கட்டமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளது? செயற்கூறு. பின்வரும் எது தனித்தன்மையான தொடரியல் தொகுதிகளை கொண்டதாகும்? வரையறை. செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அளபுருக்கள். செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயலுறுப்புகள். தரவு வகை குறிப்பு எழுதும் போது எது கட்டாயமாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தரவு வகைகளை நாம இந்த சாதாரண அடைப்புக்குரியத்துல இதுக்குள்ளதான் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஆப்ஷன் பெரியா. ஓகே. பின்வரும் எது ஒரு பொருள் செய்ய வேண்டியதை தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை இடைமுகம். பின்வரும் எது இடைமுகத்தில் வரையறுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுகிறது? ஸோ இதற்கான விடை வந்து செயல்படுத்துதல். ஒரே மாதிரியான அதே அளவுருக்களை செயற்கூறுவிற்கு அனுப்பினால் சரியான விடையை தரும் செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படும்? விடை பியோர் செயற்கூறு. அளவுருக்களை அனுப்பும் போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படும்? விடை இம்பியோர் செயற்கூறு. அடுத்த பாடம் 2 முதல் கேள்வி. பின்வரும் எந்த செயற்கூறு அருவமாக்கும் தரவு வகையை உருவமைக்க பயன்படுகிறது? விடை கன்ஸ்ட்ரக்டர்ஸ். பின்வரும் எந்த செயற்கூறு தரவு வகையிலிருந்து தகவல்களை மீட்டெடுக்கும்? விடை செலக்டர்ஸ். வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளை மாற்றக்கூடிய தரவு கட்டமைப்பு? விடை லிஸ்ட். மாற்றம் செய்ய முடியாத பொருளின் தொடர் வரிசை எது கேட்டிருக்காங்க? விடை டியூபிள். உருவமைப்பு அறியப்பட்ட தரவு வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை கான்கிரீட் டேட்டா டைப். உருவமைப்பு அறியப்படாத தரவு வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை அப்டிராக்ட் டேட்டா டைப். பின்வருவனவற்றில் எது கலவை அமைப்பு? பேர். இரு மதிப்புகளை ஒன்றாக பிணைப்பு எந்த வகை கருதப்படுகிறது? விடை பேர். பின் வருவனவற்றில் எது பல்லுறுப்பு பொருளின் பல்வேறு பகுதிகளை பெயரிட அனுமதிக்கிறது? லிஸ்ட். பின் வருவனவற்றில் எது கோவைகளை சதுர அடைப்புக்குறிக்குள் வைத்து உருவமைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் இங்கே மிஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதே ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் பெரியா லிஸ்ட் அப்படிதான் வந்து இதற்கும் சரியான விடை. அடுத்து பாடம் 3 விடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி. பின் வருவனவற்றுள் எது நிரலின் ஒரு பகுதியின் அணுகியல்பை மற்றொரு பகுதிக்கு குறிப்பதாகும்? விடை வரையில்லை. மாறியின் இந்த துணைக்கால் விட்டு பெயருக்கு. ஸோ மாறியின் பெயரை ஒரு பொருளுடன் பிணைக்கும் செயல்முறையை என்னவென்று அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை மேப்பிங். பின் வருவனவற்றுள் எது நிரலாக்க மொழியில் மாறியையும் பொருளையும் மேப் செய்ய பயன்படுகிறது? விடை ஈக்குவல் டு சைன். சரிங்களா? ஸோ நிரலாக்க மொழியில் ஈக்குவல் டு சைன் தான் பயன்படும். எது மாறியின் பெயரை பொருளுடன் மேப்பிங் செய்வதற்கான இடமாகும்? விடை நேம் ஸ்பேசஸ். எந்த வரையெல்லை நடப்பு செயற்கூறில் வரையறுக்கப்படும் மாறிகளை குறிக்கும்? விடை உள்ளமை வரையெல்லை. ஒரு கணிப்புரை நிரலை பல துணை நிரல்களாக பிரிக்கும் செயல்முறையே என்னவென்று அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை தொகுதி நிரலாக்கம். அடுத்த கேள்வி. எது கணினி சூழலில் உள்ள வளங்களை யார் பார்வையிட மற்றும் பயன்படுத்த முடியும் என்பதை வரைமுறைப்படுத்தும் ஒரு பாதுகாப்பு தொழில்நுட்பமாகும் கேட்டிருக்காங்க. விடை அணுகல் கட்டுப்பாடு. எந்த இனக்குழுவின் உறுப்புகளை இனக்குழுவின் உள்ளே மட்டும்தான் கையாள முடியும்? விடை பிரைவேட் உறுப்புகள். எந்த உறுப்புகளை இனக்குழுவிற்கு வெளியே இருந்தும் அணுக முடியும்? விடை பப்ளிக் உறுப்புகள். எந்த வரையறுக்கப்பட்ட இனக்குழு மற்றும் அதன் துணை இனக்குழுக்களால் அணுகப்படும் உறுப்புகள் ஆகும்? விடை ப்ரொடெக்டட் உறுப்புகள். ஸோ இனக்குழு உள்ள மட்டும் அணுகிறது பிரைவேட், வெளில எந்த இடத்துல இருந்து அணுக முடியுமோ அது பப்ளிக். இனக்குழு மற்றும் அதை துணை இனக்குழுக்கள் அப்படின்னா அது வந்து ப்ரொடெக்டர். அடுத்த பாடம் 4 முதல் கேள்வி. எந்த சொல் பெர்ஷிய கணித மேதை அபு ஜாஃபர் முகமது இபின் ஜமுசா அல் கவாரிஸ்மி பெயரில் இருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அல்கோர்தம் அப்படின்றத அவர் பெயர்லேருந்து கொண்டு வந்த வார்த்தை. பின்வரும் வரிசையாக்க நெறிமுறையில் எந்த நெறிமுறைக்கு குறைந்த எண்ணிக்கையிலான இடமாற்றம் தேவைப்படும்? விடை தேர்ந்தெடுப்பு. நெறிமுறையின் செயல்திறனை அளவிட 2 முக்கிய அளவீடுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விடை பார்த்தீங்கன்னா நேரம் மற்றும் இடம். வரிசை முறை தேடல் நெறிமுறையின் சிக்கல் தன்மை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓ ஆஃப் என். பின்வரும் வரிசையாக்க நெறிமுறையில் எது மிகவும் குறைவான மற்றும் மோசமான சிக்கல் தன்மை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை ஒன்றிணைந்த வரிசையாக்க நெறிமுறை.
ஆறாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது நிலையான வரிசையாக்க நெறிமுறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல தேர்ந்தெடுப்பு நெறிமுறை தான் வந்து நிலையான வரிசையாக்க நெறிமுறை கிடையாது. அடுத்து, குமிழி வரிசையாக்கத்தின் மிக சிறந்த நிலையில் அதன் நேர சிக்கல் தன்மை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை டீட்டா ஆஃப் என். டீட்டா என்ற குறியீடு அசிம்டோட்டிக் மதிப்பீட்டில் எதை குறிக்கிறது? டீட்டா என்பது மோசமான நிலையை குறிக்கிறது. ஒன்பதாவது கேள்வி, ஒரு சிக்கல் துணை சிக்கல்களாக பிரித்து அதனை பலமுறை பயன்படுத்தினால் அந்த சிக்கல் எந்த பண்பை பெறும் கேட்டிருக்காங்க. ஒன்றோடு ஒன்றிணைந்த துணை சிக்கல், இதுதான் வந்து அதற்கான விடை. பத்தாவது, இயங்கு நிரலாக்கத்தில் ஏற்கனவே கணக்கீடு செய்த மதிப்புகளை சேமிக்கும் யுக்தியை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான விடை நினைவேர்த்தல். அடுத்து பாடம் 4, இந்த பாடத்துக்கான ஒன் வேர்ட்ஸ் பார்த்துலாம். முதல் கேள்வி, பைத்தானை உருவாக்கியவர் யார்? கைடோ வான் ரோஷம். இவற்றில் எந்த தூண்டுக்கூறி நிரல் பெயர்ப்பு கடலைகளை ஏற்றுக் கொள்ள தயார் நிலையில் இருப்பதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஆ, இந்த மூன்று தூண்டுக்கூறுகள், இதுதான் சரியான விடை. அடுத்து, பின்வரும் எந்த சாவி செயற்மானம் புதிய பைத்தான் நிரலை உருவாக்க பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் என், நியூ ப்ரோக்ராம் நியூ ஃபைல உருவாக்கணும்னா கண்ட்ரோல் பிளஸ் என் தான் வந்து கொடுக்கணும். பின்வரும் எந்த குறியீடு பைத்தான் நிரலில் குறிப்புகளை உள்ளீடு செய்ய பயன்படுகிறது? ஆப்ஷன் ஆ, ஆஷ். இந்த குறியீடு தான் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க பயன்படுத்துவோம். எந்த குறி ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளை ஒற்றை வரியில் அச்சிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு விடை வந்து கார்புள்ளி. பின்வரும் எது வில்லைகள் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பெயர்கள், சிறப்பு சொற்கள், செயற்குழு, இது எல்லாமே வில்லைகள் தான். ஸோ நிரல் பெயர்ப்பி தான் வந்து வில்லை கிடையாது. பின் வருவனவற்றில் எது பைத்தான் சிறப்பு சொல் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்தது எல்லாமே வந்து ரிசர்வ் வேர்ட்ஸ் தான். இதில் ஆப்ரேட்டர்ஸ் என்பது தான் வந்து சிறப்பு சொல் கிடையாது. எந்த செயற்குறியை ஒப்பீடு செயற்குறி என அழைக்கப்படுகிறது? ஸோ ஆப்ஷன் வந்து தொடர்புடைய செயற்குறி, இதுக்கு தான் மறுபெயர் ஒப்பீடு செயற்குறி. பின் வருவனவற்றில் எது தருக்க செயற்குறி கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆர் நாட், இது மூணுமே தருக்க செயற்குறி தான். ஸோ லைக் என்பது தான் வந்து தருக்க செயற்குறி கிடையாது. பத்தாவது, எந்த செயற்குறி நிபந்தனை செயற்குறி என்று அழைக்கப்படுகிறது? இந்த மும்ம செயற்குறிக்கு இன்னொரு பேர் தான் வந்து நிபந்தனை செயற்குறி. அடுத்து பாடம் 6 விடை பார்க்கலாம். பைத்தானில் எத்தனை முக்கியமான கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் உள்ளன? விடை 3. எலிஃப் என்பதன் விரிவாக்கம் என்ன? எல்ஸ் இஃப் என்பதுதான் வந்து எலிஃபின் விரிவாக்கம். பைத்தானர்களில் எது முக்கிய பங்கு வகிக்கிறது? உள்தள்ளல். எந்த கூற்று பொதுவாக இடஒதுக்கீட்டிற்காக பயன்படுகிறது? பாஸ். இஃப் கூட்டின் நிபந்தனை பின்வரும் எந்த வடிவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிபந்தனை பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பிட்டு கோவையாக இருக்கலாம் அல்லது தருக்க கோவையாக இருக்கலாம். அடுத்தது, எது மிகவும் சுலபமான மடக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை ஃபார் மடக்கு. அடுத்து, பின்வரும் குறிமுறையின் வெளியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொடுக்கப்பட்ட குறிமுறை. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா i=1 தொடக்க மதிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து வைல் ட்ரூ, ஸோ நிபந்தனை சரி என்ற பட்சத்தில் இதில் இருக்க கூற்றுகள் இயக்கப்படும். இதில் i mod 3 = 0 அப்படின்னா இந்த மடக்கை விட்டு வெளியே செல்வதற்கான பிரேக் கூற்று இருக்கு. ஸோ முதல்ல 1 எடுத்து உள்ளே போகும்போது 1 mod 3. ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1 தான் இல்லையா? ஸோ இந்த இடம் வந்து தவறுனாகும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ 1 பிரிண்ட் ஆகிட்டு எண்டு அப்படின்னு அதே வரியில் நிற்கும். இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் அதே வரியில் இருக்கும். அடுத்து i = i+1 அப்படின்ற கூட்டுனால i வந்து புதிய மதிப்பு 2 எடுத்துகிட்டு உள்ளே போகும். இந்த 2 பார்த்தீங்கன்னா அப்படின்ற 2 mod 3 அப்படின்னும் போது இந்த இடத்துல நிபந்தனை வந்து தவறுன்னு தான் வரும். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படாது. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படும். ஸோ 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் இல்லாமல் கர்சர் பக்கத்துலேயே இருக்கும். அடுத்து i = i+1 என்ற கூட்டு இயக்கப்படும் போது ஐயோட புதிய மதிப்பு 3 எடுத்துகிட்டு உள்ளே போகும். ஸோ 3 mod 3 வந்து =0 அப்படின்ற போது இந்த இஃப் கூட்டு இயக்கப்படும். அதில் இருக்க பிரேக் ஸ்டேட்மெண்ட்னால இந்த மடக்கை விட்டே அந்த கட்டுப்பாடு வெளியில் வந்துடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குறிமுறையின் வெளியீடு பார்த்தீங்கன்னா 1, 2 இதுதான் வந்து ஆன்சர். இதில் வந்து இங்கே உள்ள கொடுத்துருக்கிறது எல்லாமே உள்தள்ளல்ல வரணும். ஸோ இங்கே வந்து உள்தள்ளல் கொடுக்கப்படாமல் இருக்கு. ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் சரியாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 8வது கேள்வி பார்க்கலாம். பின்வரும் குறிமுறையின் வெளியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிஓட மதிப்பு 1 கொடுத்துருக்காங்க. 1 என்றால் ட்ரூ. ஓகேவா? ஸோ ட்ரூ என்றால் வயல் மடக்கு உள்ளே இயக்கப்படும். ஸோ வயல் மடக்கில் பிரிண்ட் ட்ரூ அப்படிங்கும்போது ட்ரூ அப்படின்றது தான் பிரிண்ட் ஆகும். அடுத்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்ததுனால மடக்கை விட்ட வெளில வந்துடும். ஆனால் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்றது பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சரி அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக TRUE அதுதான் வந்து பிரிண்ட் ஆகும். பட் இங்கே கொடுக்கப்பட்ட குறிமுறையில் இதுதான் வந்து ஓரளவுக்கு சரியான விடை. ஆப்ஷன் பெரிய சரி அப்படின்றது தான் வந்து விடை. ஓகேவா? அடுத்து பின்வருவனவற்றில் எது ஜம்ப் கூற்று கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. பாஸ், கண்டினியூ, பிரேக், இது மூணுமே ஜம்ப் கூற்று. இதில் ஃபார் என்பது ஒரு மடக்கு கூற்று.
இது ஜம்ப் கூற்று கிடையாது. அடுத்து 10வது கேள்வி, எந்த நிறுத்தற்குறி பின்வரும் அடிக்கோடிட்ட இடத்தில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இஃப் எல்ஸ் பிளாக்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிக்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிபந்தனைக்கு அடுத்து வர வேண்டியது முக்கார் புள்ளி, சரிங்களா? ஸோ இந்த கோலன் சிம்பிள் தான் வந்து இதற்கான விடை. அடுத்து பாடம் 7 முதல் கேள்வி, ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டு பெயரிடப்பட்ட குறிமுறையின் தொகுதி செயற்கூறு. தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் செயற்கூறை இவ்வாறு அழைப்பர், தற்சுழற்சி. எந்த செயற்கூறை பெயரில்லா செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது, லாம்டா. செயற்குழு தொகுதியை எந்த சிறப்பு சொல் தொடங்கி வைக்கிறது, டிஇஎஃப், டெஃப். எந்த சிறப்பு சொல் செயற்கூறு தொகுதியை முடித்து வைக்கிறது, ரிட்டர்ன். செயற்குறு வரையறையில் பின்வரும் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுகிறது, முக்கார் புள்ளி. செயற்கூறுக்கு எந்த செயலுறுப்பு சரியான இடவரிசையில் செயலுறுப்புகளை அனுப்பும், தேவைப்படும் செயலுறுப்புகள். பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. முதல் கூற்று, பைத்தானில் செயற்குறை வரையறுக்கும் போது குறிப்பிட்ட தரவு வகைகளை குறிப்பிட தேவையில்லை, இது சரி. பைத்தான் சிறப்பு சொற்களை செயற்குறின் பெயராக பயன்படுத்தலாம் கொடுத்திருக்காங்க, இது தவறு. ஸோ 1 சரி, 2 தவறு. அடுத்து 9வது கேள்வி, கொடுக்கப்பட்ட கூற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு பின் வருவனவற்றில் சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு இஃப் கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனை சரினா நம்ம எக்ஸ் என்பது ஒரு லீப் இயர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். இந்த ஒரு எக்ஸ் என்பது ஒரு வருடத்தின் நம்பராக இருக்கும். அது எப்போ லீப் இயராக இருக்கும்னா அது 4 வகுப்படும் போது, அதாவது வகுமீதம் 4 வகுக்கும் போது வருகின்ற வகுமீதம் 0 இருந்தால் மட்டும்தான் அது லீப் இயர். ஸோ இந்த கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாட் 4 டபுள் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து இதற்கான விடை. 10வது கேள்வி, டெஸ்ட் பைத்தான் செயற்குறை வரையறுக்க பின்வரும் எந்த சிறப்பு சொல் பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஇஎஃப், டெஃப் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாடம் 8 விடைகள் பார்த்துடலாம். முதல் கேள்வி, பின் வருவனவற்றுள் எது கீழ்கண்ட பைத்தான் நிரலுக்கான வெளியீடாகும் கேட்டிருக்காங்க. ஸோ STR1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைடிங் ஆப்ரேட்டரோட ஒரு ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் எழுதியிருக்காங்க. STR1 பார்த்தீங்கன்னா கோலன் கோலன் -1 அப்படின்ருக்கு. ஸோ தொடக்கத்துலேருந்து 20 வரையிலான அந்த எழுத்துருக்களை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் -1 கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணும்போது இந்த கொடுத்துருக்க சரத்துக்கான தலைகீழ் பார்த்தீங்கன்னா இது பயன்படுத்துவோம். ஸோ பல வரி சரங்களை தான் வந்து நம்ம 3 மேற்கோள் குறிகளுக்குள்ள பயன்படுத்துவோம். அடுத்து பைத்தானில் சரங்களானது மாறக்கூடியது, மாறாத்தன்மையுடையது, நெகிழ்வானது, பரஸ்பர தன்மையுடையது கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா பரஸ்பர தன்மையற்றது தான் வந்து சரியான வார்த்தை. ஸோ இதுதான் ஆன்சர், இம்யூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அடுத்து பின்வருவனவற்றுள் எது சரத்தினை உண்டாக்கும் செயற்குறியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் துண்டாக்கும் செயற்குறி வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் தான். ஸ்ட்ரைடு என்பது எதை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் ஆப்ரேட்டரில் 3வது அளவுருவை தான் வந்து நாம் ஸ்ட்ரைடு ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அடுத்து பின்வரும் வடிவமைப்பு குறியுருக்களுள் அடுக்கு குறியீட்டில் அச்சிட உதவும் மேல் எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பர்சன்டேஜ் கேபிட்டல் இ தான் வந்து சரியான விடை. அடுத்து பின்வருவனவற்றில் எந்த குறியீடு ஃபார்மட் செயற்கூறுடன் பயன்படும் பதிலீடு குறியீடாகும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்மட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெளிவு அடைப்புக்குறி தான் வந்து பயன்படுத்துவோம். அடுத்து சரத்தின் கீழ் ஒட்டானது நேர்மறை எண்கள், எதிர்மறை எண்கள், ஆ மற்றும் ஆ அல்லது ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழ் ஓட்ட நம்ம நேர்மறை எண்கள் அல்லது எதிர்மறை எண்ணாக தான் கொடுப்போம். ஸோ ஆப்ஷன் வந்து பெரிய இ, ஆ அல்லது ஆ. அடுத்து 9வது பாடம், தரவின தொகுதியின் தொடர்பு இல்லாத ஒன்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் லிஸ்ட், டியூப்பிள், டிக்ஷனரி இது எல்லாமே வந்து தரவின தொகுதிகள். இதில் லூப் என்பது மடக்கு, இதுதான் வந்து தொடர்பு இல்லாத ஒன்று. அடுத்து லிஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் லிஸ்ட் 1 ஆஃப் -2 பிரிண்ட் பண்ணும்போது ரிவர்ஸ்லேருந்து 2வது உறுப்பு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ விடை 8 அப்படி தான் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து பின்வருவன் எந்த செயற்கூறு லிஸ்டில் உள்ள உறுப்புகளை எண்ணிக்கையை கணக்கிட பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கணக்கு பண்ணுறதுக்கு லென்த்னா லென்னு அப்படின்றது தான் அதோட செயற்கூறு, சரிங்களா? இஃப் லிஸ்ட் இக்குவல் டு 10, 20, 30, 40, 50, இதில் லிஸ்ட்டின் 2 அந்த லிஸ்ட் ஆஃப் 2 வந்து 35 மாற்றுறாங்க. அப்போ லிஸ்ட் எப்படி மாறி இருக்கும் கேட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் 2 என்பது இண்டெக்ஸ் 2 என்பது 3வது
உறுப்பு தான் குறிக்கும். ஸோ முதல் உறுப்பு வந்து இண்டெக்ஸ் ஜீரோ, அடுத்து ஒன்று, அடுத்து ரெண்டு. ஸோ மூன்றாவதுல இருக்க 30 என்பது 35 மாறும். ஸோ அதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10, 20, 35, 40, 50. அடுத்த கேள்வி, இஃப் லிஸ்ட் ஈக்குவல் டு 17, 23, 41, 10 எனில் லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் 32 விடை. அப்பெண்ட் செயற்குறை என்ன பண்ணோம்னா இருக்கிற உறுப்புகளோட இறுதியாக கடைசியில் ஒரு உறுப்பை வந்து இணைச்சி விடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 17, 23, 41, 10 கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா 32 ஆனது ஆட் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான சரியான விடை. அடுத்து, பின்வரும் எந்த பைத்தான் செயற்குறி ஏற்கனவே உள்ள லிஸ்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளை சேர்க்க பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அப் அண்ட் செயற்குறி பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பு தான் சேர்க்கப்படும். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளை சேர்ப்பதற்கு நாம எக்ஸ்டெண்ட் செயற்குறி பயன்படுத்தணும். பின்வரும் பைத்தான் குறிமுறையின் விடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்ஷன் டைப் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லிஸ்ட்டில் இந்த ரேஞ்ச் செயற்குறி பயன்படுத்திருக்காங்க. ஸோ எக்ஸின் அடுக்கு 2 ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படிங்கும் போது ரேஞ்ச் எந்த மதிப்பு பட்டியலை உருவாக்கணும், 0 to 4 வரையிலான மதிப்புகளை கொண்ட ஒரு பட்டியலை உருவாக்கும். ஸோ ஒரு ஒரு மதிப்பு அந்த எக்ஸில் போடப்படும். ஸோ எக்ஸோட மதிப்பு 0 எடுத்துகிட்டு போகும்போது 0 அடுக்கு 0 இன் அடுக்கு பெருக்கல் சரிங்களா. ஸோ 0 அடுக்கு 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய விடை வந்து 0. அடுத்து 1 இன் அடுக்கு 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை 1. 2 இன் அடுக்கு பெருக்கல் 2 பார்த்தீங்கன்னா 4. 3 இன் அடுக்கு பெருக்கல் 2 = 9. 4 இன் அடுக்கு பெருக்கல் 2 = 16. ஸோ இதுதான் வந்து விடை. அடுத்து, பைத்தானில் டைப் செயற்குறியின் பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைப் என்பது ஒரு பொருளோட தரவினத்தை கண்டுவறிய தான் வந்து நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா. அடுத்து, பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் மாற்றம் செய்யலாம் சரி, டியூபிள்ஸில் மாற்றம் செய்ய முடியாது சரி, அப்பெண்ட் செயற்குறி பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பை மட்டுமே சேர்க்க பயன்படுது சரி, எக்ஸ்டென்ட் செயற்குறி பார்த்தீங்கன்னா லிஸ்டின்ல உறுப்புகளை சேர்க்க டியூபிள்ஸ்ன்னு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டியூபிள்ஸில் நம்ம மாற்றம் செய்யவே முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த கூற்று தான் வந்து தவறு. அடுத்து, செட் ஏல பார்த்தீங்கன்னா வந்து 3, 6, 9 அப்படின்ற உறுப்புகள் இருக்கு. செட் பியில 1, 3, 9 அப்படின்ற உறுப்புகள் இருக்கு. இதுல இந்த பின்வரும் நிரலின் வெளியீடு என்ன அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஒரு கூற்றை கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் கூற்றுல செட் ஏ யூனியன் செட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ யூனியனா சேர்ப்பது, சேர்க்கும் போது இதுல இருக்க உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து ஒரு செட் உருவாக்கப்படும். ஆனால் செட்டை பொறுத்த வரைக்கும் உறுப்புகள் ரிப்பீட் ஆகாது, டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்காது. அப்போ 3, 9 பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் இடம்பெறும். ஸோ மொத்தத்தில் 4 உறுப்புகள் தான். ஸோ 1, 3, 6, 9 என்பதுதான் சரியான விடை. அது 11வது கேள்வி, பின்வரும் எந்த செட் செயல்பாடு இரு செட்டுகளுக்கும் பொதுவான சரிங்களா. ஸோ பொதுவான உறுப்புகளை நீங்களாக மற்ற அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியதுன்னு கேட்கலாம். ஸோ காமன் எலிமெண்ட்ஸை எடுத்துட்டு மற்ற உறுப்புகளை வந்து காட்டுவதற்கு நம்ம சமச்சீரான வேறுபாடு அப்படின்ற இந்த செயல்பாடு தான் வந்து பயன்படுத்துவோம். அடுத்து, பைத்தானில் டிக்ஷனரியில் திறவுகோள்கள் எதனால் குறிப்பிடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திறவுகோள் நம்ம கார்புலி கொண்டு தான் வந்து குறிப்பிடுவோம். அடுத்து, காலாண்டு தேர்வுக்காக 10 பாடம் நாம் படிக்கும். ஸோ இறுதியாக 10வது பாடத்தோட 1 மார்க் மட்டும் பார்த்துடலாம். பின்வருவனவற்றுள் எவை பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் முக்கிய அம்சம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனக்குழு மற்றும் பொருள் இதுதான் வந்து பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் முக்கிய அம்சம். இனக்குழுவின் உள்ள வரையறுக்கப்படும் செயற்குறை நம்ம எப்படி அழைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு சொல்லுவோம். இனக்குழு உறுப்புகளை எந்த செயற்குறியின் மூலம் அணுகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாட் ஆப்ரேட்டர் புள்ளி செயற்குறி மூலம் தான் வந்து நம்மளால அணுக முடியும். அடுத்து, பொருள் உருவாக்கப்படும் போது தானாக இயக்கப்படும் செயற்குறி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தானாகவே இயக்கப்படும் செயற்குறி வந்து இனிட் செயற்குறி, இனிஷியலைஸ் பண்ணுறது. பொருளை வந்து உருவாக்கும் போது இனிட் செயற்குறி தான் வந்து தானாகவே இயக்கப்படும். ஸோ அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த 2 அண்டர்ஸ்கோர் பக்கத்து போடும்போது ஒரு பெரிய டேஷ் ஒரு லைன் மாதிரி வந்து தெரியுது சரிங்களா. பிரைவேட் இனக்குழு மாறின் முன்னட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர்ஸ்கோர், 2 அண்டர்ஸ்கோர், 2 அடிக்கீரல் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு ஒரே கோடு மாதிரி தெரியுது. பின்வரும் வழிமுறைகளில் எது அழிப்பியாக பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அழிப்பி பார்த்தீங்கன்னா டெல் செயற்குறி தான் வந்து அழிப்பி செயற்குறி. ஸோ அண்டர்ஸ்கோர் டெல் அண்டர்ஸ்கோர் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். 2 அடிக்கீரல் இருக்கு, 2 இடத்துலையுமே 2 அடிக்கீரல் இருக்கு சரிங்களா. அடுத்து, 7வது, பின்வருவனவற்றில் எந்த இனக்குழு அறிவிப்பு சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனக்குழு அறிவிப்பதற்கு கிளாஸ் என்ற சிறப்பு சொல்லோட அதற்கு பெயர் கொடுத்துட்டு அதனை தொடர்ந்து இந்த முக்காற்புள்ளி கோலன் சிம்பிள் கொடுக்கணும். அடுத்து, 8வது கேள்வி, பின்வரும் நிரலின் வெளியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒரு யூனிட் செயற்குறி இருக்கு. இந்த எல்லாமே உள்தள்ளல்ல இருக்கணும், இந்த இடம் உள்தள்ளல் கொடுக்கல, இங்கிருந்து இது வரைக்கும் உள்தள்ளல்ல தான் இருக்கணும் எல்லாமே.
சோ இனிட் செயற்கூறுல என்ன எழுதியிருக்காங்க, செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு அந்த செல்ஃப் டாட் நேமை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பொருளை உருவாக்கியிருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற இனக்குழுவோட பொருளை உருவாக்கியிருக்காங்க. தமிழ் அப்படின்ற ஒரு மதிப்பை வந்து அனுப்பியிருக்காங்க உருவாக்கப்படும் போது. ஸோ அந்த தமிழ் என்பது அந்த நேம்ல வந்து போகும், செல்ஃப் டாட் நேம்ல தமிழ் அப்படின்றது ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஆஃப் செல்ஃப் டாட் நேம் சொல்லும்போது நமக்கு தமிழ் அப்படின்றது தான் வந்து விடையா பிரிண்ட் ஆகும். அடுத்து பின்வருவனவற்றில் எது பிரைவேட் இனக்குழு மாறின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைவேட் இனக்குழு மாறினாலே நம்ம டபுள் அண்டர் ஸ்கோர் வந்து முன்னோட்டாக கொடுக்குறோம், ப்ரிஃபிக்ஸில் வந்து டபுள் அண்டர் ஸ்கோர் பண்ணோம். ஸோ அண்டர் ஸ்கோர் நம் அப்படின்றதா வந்து பிரைவேட் இனக்குழு. அடுத்து பொருளை உருவாக்கும் செயல்முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருளை உருவாக்கும் போது அதை நாம சான்று உருவாக்கல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ இதோட 10 பாடங்களுக்கான வன்வோடு எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ காலாண்டு தேர்வுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.